நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஜவஹர்லால் நேரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை அசோசியேட்டட் ஜெனரல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் நடத்தி வந்தது. இந்த பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. இந்த நிறுவனத்தின் அசையா சொத்துக்களை சோனியாவும் ராகுலும் பங்குதாரர்களாக உள்ள யங் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது. இதன் வாயிலாக கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை சோனியாவும் ராகுலும் சட்டவிரோதமாக அபகரித்துக் கொண்டதாக பாஜக தலைவர் சுப்பிரமணியசாமி டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியுள்ளனர். வழக்கு தொடர்பாக நாளை விசாரணைக்கு ஆஜராக ராகுல் காந்தி ஜூன் 8 ஆஜராகுமாறு சோனியா காந்திக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.